திருக்கோயில்களில் கோவிட்-19 தொற்று நோய் பரவலை தடுக்க கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள். திருக்கோயிலில் தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். திருக்கோயிலின் நுழைவாயிலில் தங்களுடைய காலணிகளை தாங்களே சுயமாக காலணி பாதுகாப்பு இடத்தில் வைத்துவிட்டு தரிசனம் முடிந்த பின்னர் தாங்களே சுயமாக எடுத்துச் செல்ல வேண்டும். உடல் வெப்பநிலை அறியும் பரிசோதனைக்கு பக்தர்கள் ஒத்துழைக்க வேண்டும். பரிசோதனையில் உடல் வெப்பநிலை அதிகம் இருப்பின் அவர்கள் திருக்கோயிலினுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். திருக்கோயிலுக்குள் கண்டிப்பாக சமூக இடைவெளியை கடைபிடித்தல் வேண்டும். கிருமி நாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்தும் கால்களை நீரில் சுத்தம் செய்த பின்பும் திருக்கோயிலுக்குள் நுழைய வேண்டும். திருக்கோயிலில் நடைபெறும் கால அபிஷேகம், அர்ச்சனை, உபய கட்டண சேவைகள் மற்றும் விழாக்களில் பங்கு கொள்வதை கண்டிப்பாக தவிர்த்தல் வேண்டும். தரிசனத்திற்கு செல்லும் வழியில் உள்ள வரிசைகளில் போதுமான இடைவெளியில் குறியிடப்பட்ட இடத்தில் வரிசையாக நிற்க வேண்டும். தரிசனம் செல்லும் வழியில் உள்ள வரிசைகள் மற்றும் கைப்பிடிகள் அனைத்தும் தரமான கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்படும். இருப்பினும் பக்தர்கள் முடிந்தவரை எதையும் தொடாமல் இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். சுவாமி தரிசனம் செய்யும் போது சமூக இடைவெளி விட்டு தீபத்தை தொட்டு வணங்கி செல்லுங்கள். இறைப்பணி செய்யும் அர்ச்சகர்களும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியினை கடைபிடிப்பார்கள். திருக்கோயில் அர்ச்சகர்கள் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களை தொட்டு குங்குமம், மஞ்சள், தீர்த்தம், சடாரி தரிசனம், பூ மற்றும் இதர பிரசாதங்கள் வழங்க அனுமதிக்கப்படாததால் குங்கும பிரசாதங்கள் அருகில் வைக்கப்பட்டிருக்கும் தட்டிலிருந்து எடுத்துக் கொள்ளலாம். பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளை உண்டியிலிருந்து போதிய இடைவெளியில் விலகி நின்று உண்டியலை தொடாமல் காணிக்கை செலுத்துங்கள். தரிசனத்திற்கு செல்ல வரையறுக்கப்பட்ட பகுதிகளை தவிர கொடிமரம் போன்ற ஏனைய பகுதிகளின் அருகே அமர்தல், கீழே விழுந்து வணங்குதல் போன்றவற்றை பக்தர்கள் தவிர்க்க வேண்டும். பக்தர்கள் பிரதான சன்னதிகளுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுவர். பக்தர்கள் அனைவரும் தங்களுடைய பாதுகாப்பிற்கும் பிறருக்கு நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் உரிய முறையில் சமூக இடைவெளியை கடைபிடித்து இறையருள் பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.